அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவருக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 49% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 978 ரூபாய் 79%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 47% உள்ளது. எக்ஸ்சேஞ்சுகளை விட கூகுளில் கம்மியாக தான் இருக்குது இந்த நாட்களில் ரேட். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பிட்டு உடனடியாக வெளியாகாமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன ரேட் கரெக்டாக வந்து என்டர் பண்ணியிருக்கிறாங்களா, அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பேர் ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதான்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறிவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் இலங்கையை பொறுத்தவரையில் ரேட் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் வித்தியாசப்படுது, ஒவ்வொரு டினாருக்கும் வந்து வித்தியாசப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையில் சமமான ரேட் தான் எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையும் வழங்குறாங்க. ஆனால் இலங்கைக்கு 50 தினாருக்கு கீழே அனுப்புகிறவங்களுக்கு 993 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. 50 தினாருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 100 தினார் 150 தினார் வரைக்கும் அனுப்புகிறவங்களுக்கு 985 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே 500 தினார் 1000 தினார் அனுப்பும்போது 973 ரூபாய் வரைக்கும் தான் கிடைக்குது. வேறு எந்த நாட்டுக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரேட் இல்லை, இலங்கைக்கு மட்டும்தான் எதாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாகவே நடக்குது. இது எப்படியோ கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலும் ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 610 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 711 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 754 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 813 ஃபில்ஸ். மறுபடியும் 100 ஃபில்ஸால் தங்க விலை குறைஞ்சிருக்குது. ஆனால் இது வந்து 100 ஃபில்ஸ் குறைஞ்சது போதாது. பார்க்காம் 22 கேரட் வந்து 22 டினாருக்கு கீழே வந்தால் தான் ஓரளவு சரிசமமாக இருக்கும். இந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குவைத்தில் தங்கம் வைத்திருப்பவர்கள் பரிதாபம். நீங்கள் வாங்கின தங்கத்தில் பாதி தங்கமாக இருக்கலாம், பாதி பித்தளை செம்பாக கூட இருக்கலாம். இப்போவே போங்க, உடனே போய் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. இதோ பாடசாலை ஆரம்பத்திற்கான வேலை திட்டம். உங்களுடைய குழந்தைகளை இப்போதே தூங்க வைத்து பழக்குங்கள். சுகாதார அமைச்சகத்தின் கோரிக்கை. ரெட் அலர்ட் மதீனா முனவரா, நேற்று நடந்த சம்பவம். ஆர்டிகல் 18 மட்டும் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதோ ஜஹரா பகுதிகளில் விரைவில் சோதனை. மீன் மார்க்கெட் ஃபாஹிலிலும் திடீர் சோதனை வரலாம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் ஆதில் அல் சாதூன், எதிர்வரும் செப்டம்பர் 20 தேதியுடன் காலநிலையின் வெப்பம் முடிவடைகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். சம்மர் சீசனுக்கான கடைசி நாளாக செப்டம்பர் 20 தேதி இன்ஷால்லா இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இப்போதே சூழல் லைட்டாக வெயிலுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்து, ஆனாலும் தூசியுடனுடைய காற்று அது மட்டுமல்லாது ருத்துபா தன்மை இலேசாக இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த ருத்துபா தன்மை இந்த 9 கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் தூசியுடன் கூடிய காற்று பல பகுதிகளையும் தொடர்ந்து
சுற்றி வளைத்து கொண்டே இருக்குது. நேற்றைய தினமும் கூட அதுக்கு முந்தைய தினமும் கூட தூசிக்காற்று வந்து அதிகமாகவே இருந்துச்சு. தூசிக்காற்று சம்பந்தமான சில தகவல்கள் வீடியோட கடைசியிலையும் பார்க்கலாம். அதே போல் இன்றுடன் உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை. ஆகஸ்ட் 31 திகதியுடன் முடிவடைந்தது திறந்த வெளிகளில் வேலை செய்வதற்கான தடை. காலையில் 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் திறந்த வெளிகளில் இனிமேல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன மனித வளத்திற்கான பொது ஆணையகத்தின் தடை நேற்றுடன் முடிவடைந்தது. இன்றிலிருந்து 9 செப்டம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் தாராளமாக திறந்த வெளிகளில் வேலை பார்க்கலாம். டெலிவரி ஓட்டுநர்களை நீங்களும் தாராளமாக வெளியில் டெலிவரி ஓட்டலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சூடுகாலம் முடிவடைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் புதிதாக இந்த நாட்டுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா ஜெக்கெட்டு சாக்ஸு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குளிர்காலம் ஆரம்பமாக போகுது. இன்னும் 1 சாக்ஸ் ஜெக்கெட் ஷூ எல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஹஃபாத் யூசுப் சாவத் அல் சபா குவைத் தேசிய சான்றிதழில் கையெழுத்திட தேசிய மற்றும் பயண ஆவணங்களின் பொதுத்துறையின் உதவி இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் அப்துல்லா அல் அம்ஹோஜுக்கு அதிகாரம் அளிக்கும் முடிவை வெளியிட்டுள்ளார். அடிக்கடி ஆட்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இனிமே ஜென்சியாவில் யார் யாரெல்லாம் விளையாட்டு காட்டினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வெளியில் அக்காம அடிச்சு இருக்கிறவங்க தேடி பார்த்துக்கோங்க, இடைக்கிட உங்களுடைய கஃபீல் இருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா ஒருவேளை இதை மாதிரி ஒரு கஃபீல் டுபாக்கூர் கஃபீலாக இருந்தால் நாடு கடத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அக்காமா இல்லாதவராக மாறிடுவீங்க. ரொம்ப கவனம். சுகாதார அமைச்சகத்தின் மிக முக்கிய வேண்டுகோள், நல்ல தூக்கம் பள்ளி நாளில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சரிவு மற்றும் ஆற்றலை மேம்படுத்தும் என்பதால் உங்கள் பிள்ளைகள் இரவில் குறைந்தது 8 மணி நேரம் சீரான தூக்க அட்டவணையை கடைபிடிக்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரம்பித்து விட்டது பாடசாலைக்கான வேலை திட்டங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 திகதியிலிருந்து ஒவ்வொரு பாடசாலைகளும் படிப்படியாக அவங்களுடைய வேலையினால் தொடர்ந்து ஆரம்பிப்பாங்க. விடுமுறை போன எல்லாருமே திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே வர வேண்டிய நேரம் இது. அதே போல் யார் யாரெல்லாம் நாட்டில் இருக்கிறீங்களோ, நண்பர்கள் யார் யாரெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்களோ, தயவுசெய்து இந்த நேரத்தில் கஃபீலுக்கு இப்போவே இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து டிரைவர் இல்லாத சூழல் ஏற்படலாம். அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் தனாசிரில் ரெடியாக இருக்கிறாங்க, வேலைக்கு ஆட்கள் யாருக்காவது தேவையா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த சூழலில் நீங்களும் வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு சரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருங்க வரலன்னு. அதே போல் போக்குவரத்துக்கான அனைத்து வழிமுறைகளும் இப்போவே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பாடசாலை சரௌண்டிங்களையும். ஓட்டுநர்களே, இனி வரும் நாட்களில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், காலையில் ஏர்லியாக போக வேண்டி இருக்கும். முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ இருக்காது. ஏன்னா எல்லாமே நேர அட்டவணை, அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுக்கே தெரியும் எல்லா இடங்கள்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட். கரெக்டான டைமுக்கு போயே ஆகணும். எல்லாரும் ஒரே டைமில் வெளியாகுவாங்க. பெரியோரு டிராஃபிக்குக்கு முகம் கொடுக்க வரும் இனி வரும் காலங்களில். வாகனங்களும் அதிகரிச்சிருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போயும் காலேஜ் போகிற பசங்க அதிகரிச்சிருக்காங்க. சொந்தமாக வண்டி வச்சுருக்குறாங்க அப்படின்றதால இன்னும் இன்னும் வாகனம் கோயிலில் அதிகரிச்சிருக்குது. அதனால் தயார் நிலையிலே இருங்க. இனி வரும் நாட்கள் வீதிகளில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் இந்த டிராஃபிக்கோட. தயாராக இருங்க. التعامل مع التقاطعات مع الكثافة المتواجدة على التقاطعات وضع برامج للتواقيت، تواقيت دخول المدارس كذلك الخروج لتسهيل حركة السير في حال وجود أي كثافة بخصوص مدخل تقاطع بحادث يتم توجيه الدورية للمحافظة المسؤول عن القطاع، التوجيه الدورية لتوجه التعامل مع البلاغ. كذلك بخصوص التقاطعات يتم فتح الإشارة عن طريق اليدوي من قبل إدارة التحكم لتسهيل حركة السير على المواطن. ஒரு மாதிரி வலிக்கு வந்துட்டாங்க. அமைச்சகத்தின் தன்னியக்க அமைப்புகளை மீண்டும் திறக்கவும், பிரிவு 18 வசிப்பிடத்தை வைத்திருக்கும் எந்த ஒரு குடியிருப்பாளரும் நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களில் பங்குதாரராக அல்லது நிர்வாக பங்காளியாக நுழைவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வணிக பதிவேட்டில் அவற்றை மீண்டும் பதிவு செய்ய அனுமதித்துள்ளது. வசிப்பவர்கள் 19 பிரிவின் கீழ் வருவதை உறுதி செய்த பின்னரே தவிர குடியிருப்பாளர்களை சொந்த நிறுவனங்களுக்கு அனுமதிக்க கூடாது என்று அமைச்சகம் கடந்த மாத முடிவு செய்த தடை. பதிவிட பிரிவுகள் 20, 22 மற்றும் 24 கீழ் பட்டியலிடப்பட்ட நபர்களுக்கு இன்னும் நடைமுறையில் உள்ளது. ஆர்டிகல் 20, 22, 24 இவங்களுக்கு கம்பெனிகளில்
ஓனராகவோ பார்ட்னர்ஷிப்பாகவோ இருக்க முடியாது. ஆனால் ஆர்டிகல் 18 ஷூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் முடியும். ஒரு 50,000 தினார் கையில் இருக்குதுன்னா நீங்களும் ஒரு கம்பெனியில் பார்ட்னர் ஆயிடலாம். இருக்கா என்ன செஞ்சாங்க பாருங்க, ஆப்பு வெளிப்பட்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நகைகள் எல்லாம் இந்த நாட்டில் வாங்கின நகைகள் இருக்குன்னா தயவு செய்து முபாரக்கியாவில் இருக்கக்கூடிய சூக் தஹப் கோல்டு மார்க்கெட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வணிக வர்த்தக அமைச்சகத்தின் ஆய்வு மையம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுடைய தங்கம் எந்த லெவலில் இருக்குது, 22 கேரட்டா, 24 கேரட்டா, 18, 21, எந்த அளவுக்கு செம்பு கலக்கப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு இது கலப்பட தங்கம், எந்த அளவுக்கு ஒரிஜினல் தங்கம், சுத்த தங்கம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீயாகவே. காலை 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இருப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய தங்கங்களை கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பல பேர் பாதிக்கப்பட போகிறீங்க. இந்த மாதிரியான ஒரு திருட்டு சம்பவம் தான் பதிவாகி இருக்குது. முபாரக்கியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடைக்குள்ளேருந்து கிட்டத்தட்ட 650,000 தினார் பெறுமதியான நகைகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்படம். அதே போல் சீல், ஒரிஜினல் சீல், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஒரிஜினல் சீலை வந்து அவங்க மெஷினரி வச்சு ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து நகைகள் வாங்குறவங்க போய் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு சகோதரி எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வீடியோவோ ஃபோட்டோவோ அனுப்பலை. தங்கம் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஒரு செயின் ஒன்று 400 தினாரோ 450 தினாருக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. கடைசியில் நாட்டில் கொண்டு போய் பார்த்தா இதை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கூட விற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அநீதி. தயவு செய்து ரொம்ப கவனம் பாருங்க. நடந்த சம்பவத்தை ஃபுல்லாகவே சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுபைதிக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. ஃபாஹில் மீன் சந்தைகளில் சில வியாபார தலங்களில் வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் ஃபாஹில் மார்க்கெட்டுக்கும் சோதனை வரலாம். ஜஹரா இண்டஸ்ட்ரியல் மற்றும் ஜஹரா அம்கரா ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிராப் யார்டுகள் சில சில இடங்களில் வந்து நில ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா ஒரு நபர் வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக இந்த பகுதி வந்து, இப்போ சாதாரணமாக இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி போட்டுக்கிறாரு, 31 இன்றைக்கி 1ஆம் தேதி நிச்சயம் சோதனை இன்றைக்கே வரலாம். القرب من احد المناطق السكنيه النموذجيه اللي مناطق جديده ولكن بلديه الكويت فرع الجهره تحديدا في سبات طويل ما هي حول اصلا شنو يصير في المنطقه شنو يصير في العالم وين العالم وصل ما في ابدا يعني اللي موجود اللي انتم تشوفونه الان تواير وبنشرجي وقف بنص الشارع سواله محل بنجر
حط له حاوية وراء ويستقبل الزباين ويحط التواير المستعملة على صوب وتواير الحفارات على صوب والقذورات والوسخ تكرمون على صوب، وهذه سيارة مهملة ما ندري هي مالت شنو ومحطوطة كذلك على الشارع أمام مرأة ومسمع ومشاهدة الجميع إلا البلدية طبعا، إلا البلدية ما تشوف. شوفوا معاي شلون الأوساخ والغذورات، شوفوا معاي شلون المعدات مالوت البنشرجي تحت بالأرض ما في. هذه جلسة حق الفي اي بي يعني الزباين اللي هذا ينتظرون بهالمكان. شوفوا التواير شلون، هذا كله في مناطقنا السكنيه. تخيلوا معاي ان احنا اليوم في عام 2024 في دوله فيها قانون وفيها نظام، شوفوا الزيوت وين، البيئه، البيئه وينها عن هذا الموضوع؟ الهيئه العامه للبيئه هذا الشيء ممنوع ولا مسموح؟ هذه الارض يسمح بان احنا نسكب عليها الزيوت والمواد الضاره ولا غير مسموح؟ نبي نعرف، لان حسب ما المعلومات اللي عندنا ان هذا الشيء ممنوع وما يصير باي مكان، حتى في دوله من دول افريقيا الفقيره ولا الدول الاسيويه ما عندهم هالمشاهد. معقوله انا اليوم في دوله الكويت اللي ميزانيتها شكثر تبارك الرحمن عسى الله يزيدنا ويحمينا عندنا هالمشاهد؟ بلدية الكويت الدولة قاعد تصرف لكم سيارات للمراقبين والمفتشين وقاعد تصرف لكم بنزين وتعطيكم بدلات، ليش تتركون الديرة بهالشكل؟ ليش تخلوننا فرجة أمام العالم؟ ليش هذا التخلف؟ ليش هذا التراجع بهذه المناظر المزعجة؟ تدمرت الديرة والسبة الإهمال، كل الإمكانيات عندنا، كل الأشياء عندنا، نقدر نتحرك ونسوي ونعدل وننظف كل شيء عندنا، ولكن عندنا غياب كبير في المتابعة والمراقبة، عندنا غياب كبير أيضا في الضمير الحي اتجاه هذه الأرض وهذه الدولة. فنتمنى من أن هذه الرسالة توصل لأحد المسؤولين ويحرك الآليات لتنظيف هذا المكان، لأن ما ينبغي بأن نكون في دولة الكويت في عام 2024 وعندنا مثل هذا المنظر. இந்த ஏரியா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியாவா, தெரிந்த ஏரியாவா, உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா இந்த ஏரியாவில், மறக்காம அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஒருவேளை ஏன்னா இது ரெண்டு நாள் ஆகுது இன்னையோட, எப்படியுமே பலதியா இன்னைக்கே அந்த ஏரியாவை சுற்றி வளைக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, இந்த நாட்டில் தான் டெய்லி ஏதாவது ஒரு விதிமீறலை பண்ணி முக்காலஃபாக வாங்குறீங்க. சரி ஓகே, லண்டனுக்கு போயுமா அப்படின்ற மாதிரி சில குவைத்து இளைஞர்கள் யுவதிகள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த வண்டியில, அங்கேயும் போய் ஒரு ஆளுக்கு மூணு நாள் முக்காலஃபா. اليوم بنسولف عن شغله عجيبه بلندن. شنو هي دكتور؟ كم مخالفه؟ الحين اربع مخالفات بيوم واحد، يوم واحد تقريبا. ما ادري وين تصفط يعني، ما في مصافط دبل لاين مخطط، وين ما نصفط مخالف نقط. كم مخالفه؟ ثنتين. محظوظ محظوظ، يعني كلنا صافطين بعض. شلون ثنتين؟ ما ادري. علي كم مخالفة؟ أنا بعد أربع، شو نقول يعني؟ في غش تجاري بالموضوع، ما فهمناهم والله. அபராதம் வாங்குறதுல உங்கள அடிச்சுக்க முடியுமாப்பா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்களை. மதீனா மக்கா வெள்ளத்தின் சீற்றம் அதிகரித்து கொண்டே இருக்குது. நேற்றைய தினம் மதீனா முனவராவில் நடந்த சம்பவம், அல்லாஹ் அஸ்தர் அலைக்கும்.
ماشيه والله سيارتين ماشيه يا ابو عمر، ثلاث سيارات، ثلاث سيارات والله، ثلاث سيارات على الباص. والله الونيت خش جوا هناك، பாலைவனமெல்லாம் சோலைவனமாக மாறும் அப்படின்னு அல்குர்ஆன்ல சொல்லப்பட்டது உண்மையாக்கிட்டு வர மாதிரியே தெரியுது. பாருங்க, சவுதி அரேபியாவின் ஒரு சில பகுதி பச்சை பசையலின மாறி வருகின்ற காட்சி. பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் தபாரக அல்லாஹ் லா அன் ரூய்ஜ் வல அன் நம்ஸ ஹன ஃபில் மம்லக அரபிய சவுதிய மதீனா ஜேசன் ஹாஃபதத் அல் ஹர்ஸ் அல் கஷன் ஷூஃபு பில்லாஹி அல் மனாதிர் ஷூஃபு அஸ் ஸஹாப் ஃபி வஸ்த அல் ஜபல் மாஷா அல்லாஹ் தபாரக அல்லாஹ் ஹன ஃபி ஜன்னத் அத்-துன்யா وبدون اي فلتر الطبيعه في وسط الطبيعه மாஷா அல்லாஹ் தபாரக அல்லாஹ் اللهم لك الحمد. استمتع بالاجواء الجميله في مدينه جيزان. يا رب جيزان يا رب يا رب. عليكم صباح السلام عليكم صباح الخير. انت متخيل ان المنظر هذا الشمال العارضه؟ لا اله الا الله، شيء فوق الخيال، كانك زارع الزراعه. اللهم صل على النبي. جنه، أسأل الله العلي العظيم أن يجعلنا وإياكم من أهل الجنة، والدينا ووالديكم وجميع المسلمين. طبعا بدون فلتر، تصوير طبيعي ما شاء الله تبارك الله. قسم بالله تذكرت الإعلانات حقت نيوزيلندا، حقت الحليب والبقر وال... طبعا هذا طريق الهيجة بين العارضة وفيفا. هذا المدير حقه. ஆகரத்த நெருங்கிட்டமா என்ன? அதே போல இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு 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 செகண்ட் வந்து மனசு அப்படியே என்னோட பேச்சே தடுமாறுது. அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு வருத்தம், ஒரு ஈரல் உருவாகுது. எத்தனை வருஷமாகுது நம்ம நாட்டை போய் பார்த்து. நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி தானே பல இடங்களில் இந்த வயல்வெளிகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் நிறைய இடங்களில் போய் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு, அப்பா அதை நினைக்கும் போதே அப்படியோ மனசெல்லாம் அப்படியே இருக்குது. எப்போ தான் போக போகிறோமோ, எப்போ தான் நம்மளுக்கெல்லாம் வீடியோ காலம் கிடைக்குமோ, நம்ம நாட்டுக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்குமோ, அல்லாஹு ஆலம். தூசி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வீடியோ அனுப்பிக்கிட்டு அதை வேறு ஏதோ பேசிட்டேன். ரொம்ப அதிகமாக இருக்குது தூசி காற்று. ரெண்டு நாளாக தொடர்ந்து இரவில் தூசி காற்று வந்து கொண்டே இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே, குறிப்பாக அந்த சால்மி பகுதிகளில் போகிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி தயவு செய்து தங்க நகை வச்சிருக்கிறவங்க போய் உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். சூக் தஹப்பில் மேலே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரீயாகவே செக் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை அதில் ஏதாவது கேஸ் பிடிபட்டுச்சுன்னா இந்த கடையில் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்து அந்த கடைக்காரங்களுக்கு அவங்க ஃபைனை போட்டுருவாங்க. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்குறது பொருட்கள் ஒவ்வொரு ஆசையோடையும் கனவோடையும் வாங்குவீங்க. அந்த பொருட்களில் வந்து போலியானதை வாங்கி கடைசியில் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இனி வரும் நாட்களில் பாடசாலை வேலை திட்டம் எல்லாமே ஆரம்பமாகுது.
டைமோட தூங்குங்க. இங்கே இப்போ கொஞ்ச நாளாக தூக்கத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஸ்கூல் இல்லை, காலையில் லேட்டாக தான் எழுந்திருக்கிறது, வேலை இல்லை அப்படின்றதால கொஞ்சம் அலட்சியமாக எழுந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அலட்சியமாக இருக்காதிங்க, இனி வரும் நாட்களில் வேகமாக டைமோட தூங்க பாருங்கள், உங்களுக்கும் இனி டைமிங் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். We'll be right back.